இப்ப எத்தனையோ மனநல அமைப்புகள் இருக்கு, எதுக்கு திரள், மக்கள் மனநல இணையம் எதற்காக அப்படின்ற ஒரு விஷயமும், இந்த கருத்தரங்கு எதற்காகன்ற விஷயமும், இரண்டும் ஒன்னா ஒன்னா இணைஞ்ச ஒரு புள்ளியிலிருந்து இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன். ஒரு அமைப்புக்கான தேவை எது எது தீர்மானிக்குது அப்படின்னும் பொழுது, அப்ப நிலவுகின்ற சமூக சூழலும் அந்த புறக்காரணிகளும் அந்த அமைப்பை கட்டமைப்பதற்கான ஒரு சூழலை கொடுக்கிறது அப்படின்றது நான் நினைக்கிறேன். மனநலம், உளவியல் நெருக்கடி, மனநல சிக்கல்கள், மனநோய்கள் ஒரு குறிப்பிட்ட சமூக சூழலில் உருவாகிறது, நிலவுகிறது, ஏற்படுகிறது அப்படின்றது நான் கற்றுக்கிட்டது, அதுதான் அறிவியல்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த மாதிரியான ஒரு போக்கு இப்போ இருக்குதான்னு கேட்டால், அந்த போக்கு இப்போ இல்லை, அதுக்கான ஒரு சண்டை போட வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது, இல்லைன்னு மறுக்கக்கூடிய ஒரு சூழலும் நிலவி கொண்டிருக்கிறது. சமூக நெருக்கடிகள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் நம்ம வந்து மனநல சிக்கலும் உளவியல் நெருக்கடியும் மனநோய்களும் அதிகமாக இருக்கிறது நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து கொரோனாவுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக பொருளாதார நெருக்கடிகள் உலகம் முழுக்க என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்துதுன்றது நமக்கு அறிவியல் பூர்வமான ஆய்வுகளும் கண்கூடாக நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்க விஷயங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் ஏதோ ஒரு சிக்கலும் நெருக்கடியும் இருக்கிறது நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. பொதுவெளியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது என்னன்னா, வெகுஜன மக்கள் மத்தியிலும் சரி, உளவியல் சிக்கல்கள், மன அழுத்தம், மனநோய்கள் வந்து தனி மனித மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்கள் தான் காரணம் அப்படின்ற அந்த கருத்துருவாக்கம், அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அவங்க மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம் தான், தனி மனித பிரச்சனை தான், அவங்க மூளை தான், அவங்க மனசு தான்ற அந்த கருத்துருவாக்கம் வந்து நல்ல ஆழமாக பதி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்து போச்சு. எனக்கு தான் சார் பிரச்சனை, என் மூளையில் தான் பிரச்சனை, என் ரசாயன மாற்றம் தான் பிரச்சனை அப்படின்ற விஷயங்கள் அந்த 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 பதியை வைப்பதற்கு வந்துட்டு நிறுவனமயமாக்கப்பட்ட மனநல துறை மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஊடகங்களும் ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறத கண்கூட நம்ம பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக பல வருடங்களாக அது நடந்துகிட்டு இருக்கிறதும் இப்போ சமூகத்திற்கும் மனிதனுக்கும் மனிதனுடைய மனதிற்கும் மூளைக்குமான தொடர்பு, அந்த செயல்பாட்டிற்கான தொடர்பு வந்து இருக்கா, சமூகத்துக்கும் மனுஷனுக்கும் மூளைக்கும் அந்த தொடர்பு இருக்குதா, நிச்சயமாக இருக்குது. அப்போ தொடர்பில்லாத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. மனுஷனுக்கும் சமூகத்துக்கும் தொடர்பு கிடையாது, மனுஷன் மூளைக்கும் சமூகத்துக்கும் தொடர்பு கிடையாது, மனுஷன் மனசுக்கும் சமூகத்துக்கும் தொடர்பு கிடையாது. இப்போ தொடர்பற்ற தன்மையை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு போக்கு இங்கே நிலவிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில், உளவியல் சிக்கல்கள், மனநல பிரச்சனைகள், மனநோய்கள், அவங்க மனநலம், இதெல்லாமே அந்த சமூக சூழலை பிரித்து டீகான்டெக்சுவலைஸ் செஞ்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு போக்கு இருக்கு. சமூகத்துக்கும் தொடர்பு இல்லை, அவன் பிரச்சனையை தனி மனித பிரச்சனையாக பார்த்துக்கணும், அதில் பிரித்து பார்க்கணும். ஒரு பண நெருக்கடியோ வேலையின்மையோ, திடீர்னு வந்து கொரோனானால பாதிப்பு ஏற்பட்டு வேலைக்கு போக முடியாமல் இருக்கக்கூடிய சூழலோ, சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நடக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம சங்கம் ஆரம்பிக்கணும்னு போராடக்கூடிய ஒரு நிலையில் வந்து அப்போ இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்குரிய உளவியல் சிக்கல்களை, அவங்களுக்குரிய பதட்டத்தையும் கவலையையும் அப்போ இருக்கக்கூடிய அந்த சூழல் பொறுத்து நம்ம பார்க்கணுமா, இல்லை அவங்களுக்கு ஆங்ஸைட்டி டிசார்டர், அவங்க மூளையில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றம்னு நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம நினச்சி பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. இது டீகான்டெக்சுவலைஸ் மட்டும் பண்ணலை, நிறைய பிரச்சனைகளை டீபொலிட்டிசைஸ், இந்த பிரச்சனைகள்லாம் அரசியலற்று நம்ம வந்துட்டு பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி பிரச்சனைகள் வந்துட்டு வேறு ஒரு வடிவம் எடுத்துருக்கூடிய சூழலில், மக்களை வந்து தனித்தனி தீவுகளாக்கி அவர்கள் சிக்கலுக்கு அவர்களே காரணம், அவர்களே பொறுப்பெடுக்க வேண்டும், செல்ஃப் கவர்னன்ஸ், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலைசேஷன், தன்னுடைய பிரச்சனைகளை தானே கையாள வேண்டும், தனக்கு தானே பொறுப்பெடுக்க வேண்டும், அதுக்கு தீர்வுகளையும் அவரே எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கும் மற்றவர்களுக்கு நீ கேள்வியக்கூடாது, உன் பிரச்சனை நீ தான் காரணம் அப்படின்ற அந்த விஷயமும் ஒரு நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க வேண்டிய சூழலில், அப்படி நடந்துகிட்டு இருக்கிற சூழலில் சுற்றி நடக்கக்கூடிய கட்டமைப்பு வன்முறைகள், ஸ்ட்ரக்சரல் வயலன்ஸ் இருக்கக்கூடிய நெருக்கடி, பாவர்ட்டி, பெண்கள் மீதான வன்முறை, காஸ்ட் வயலன்ஸ், இந்த மாதிரி பல்வேறு ஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே ஒதுக்கி விட்டுட்டு தனி மனித பிரச்சனையாக நம்ம பார்த்து அவன் மூளையில் பிரச்சனை, அதனுடைய தாக்கங்கள்லாம் நம்ம ஒதுக்கி விட முடியும். பெண்கள் மீதான வன்முறையை வந்து சுலபமாக எதுவுமே கிடையாதுமா, உன் மூளையில் மனசில் மட்டும்தான் பிரச்சனைன்னு சொல்லிட முடியும். ஒடுக்குமுறையை வந்து நம்ம கடந்த அப்ரஷனை வந்து நம்ம வந்து சாதாரணமாக ஒதுக்கி போக வேண்டிய ஒரு சூழலில் இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. இப்போ இந்த சூழலில் தான் மனநலத்துறை சார்ந்தவர்கள், அது மனநல மருத்துவர்கள் மட்டும் கிடையாது, மென்டல் ப்ரொஃபஷனல்ஸ் இன் ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் விச் இன்வால்வ்ஸ் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சைக்கோதெரபிஸ்ட்,
சோஷியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற சைக்காட்ரிக் நர்சஸ், சைக்காட்ரிக் நர்சிங் அசிஸ்டன்ஸ், அவங்களெல்லாம் இணைந்து மக்களோடு செயல்படக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்க வேண்டும். அந்த தளத்தில் மக்கள்னா எல்லாருமே, பெண்கள், மாணவர்கள், மூன்றாம் பாலினத்தவர், தொழிலாளர்கள், ஒரு பெரிய பரந்த திரளான ஒரு அமைப்பை நம்ம கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு தான் திரளை நாம் வந்து உருவாக்கலாம், மக்களிடம் போய் பேசுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. மக்களுக்காக மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்றது தொடங்குவோம் அப்படின்ற காரணத்துக்காக இந்த அமைப்பை தொடங்கியிருக்கிறோம். அதனுடைய முதல் நிகழ்வாக திரைப்படமும் மனநலமும். திரைப்படத்துக்கும் மனநலத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத பற்றி இங்கே இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் நிச்சயம் பேசுவோம்.